tu sulla. Ti dai. Non c'è da te. Ninga sapliana. Ninga ராஜேஷ் தற்பொழுது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்து வைக்க முதலமைச்சர் தற்பொழுது திருக்குவளையில் தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டத்தினை. மேலும் மற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த திட்டமானது இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது, அது குறித்தான விவரங்கள். அஸ்மி, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை மாவட்டத்தில் பெரும்பான்மையான பள்ளிகளிலும் அதே போல மற்ற இடங்கள், அதாவது எந்தெந்த இடங்களில் அதிகமான தேவை இருக்கிறதோ, எங்கு அதிகமான குழந்தைகள் வருகிறார்கள், அந்த இடம் என்பது ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது, அதிகமான கூலி தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து 114,000 குழந்தைகள் மட்டும் பயன்பெறக்கூடிய வகையில் தேர்வு செய்யப்பட்ட சில பள்ளிகளுக்கு மட்டும், அதாவது ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 1,545 பள்ளிகள் மட்டுமே இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஏறக்குறைய ஒரு வருடம் முழுவதுமே, அதாவது போன ஆண்டு செப்டம்பர் 15 இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. சுமார் ஓராண்டாக இந்த 1,500 பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழக முதலமைச்சர் அறிவித்தார், நாம் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவித்திருந்த இந்த காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது, எனவே இதனை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினால் மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன், எனவே இதை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த உத்தரவிடுகிறேன் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 31,008 அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 15,75,000 மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பள்ளி, எந்த பள்ளியாக இருந்தாலும், அதாவது மேல்நிலை பள்ளியாக இருந்தாலுமே கூட 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலக்கூடிய அந்த குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மட்டும் இன்று முதல் சத்துணவு வழங்கப்படும் என்பதுதான் தமிழக அரசினுடைய உத்தரவாக இருக்கின்றது. இதற்கென இந்த நிதியாண்டை பொறுத்தவரையிலே 104 கோடி, அதாவது 104 கோடி ரூபாய் பணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சாப்பாடு சரியான முறையிலே சென்று சேர வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அளவும் கொடுத்திருக்கின்றது. அதாவது ஒரு குழந்தைக்கு 50 கிராம் அளவிலே ரவை, அதே போல கோதுமை, அரிசி, இது போய் அதாவது ஒவ்வொரு தினமும் என்ன கொடுக்கிறார்களோ அது சென்று சேர வேண்டும், முறையான காய்கறி போன்றவை எல்லாம் சேர வேண்டும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்தவர்கள் ருசி பார்த்த பிறகுதான் மாணவர்களுக்கு பரிமாறப்பட வேண்டும் என்ற உத்தரவும் கொடுக்கப்பட்டுள்ளது.